கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குறா இது. ஒரு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் வந்து ஆளுநர் படிக்கிறார். அதே நேரத்துல ஆளுநர் சில வரிகளை தவிர்த்து இருக்கிறார். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். என்னன்னு அருவாள தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்கு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அருவாளா போடா கூறுகிட்ட குக்கர். ஒருத்தன் மோகருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எட போடாம இறங்க கூடாரா? அத செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். உனக்கே உங்க அப்பா பேர் தெரியாதா? என்ன தெரியல சார், எனக்கு இவன் ஃபேஸ் பிடிக்கல, நான் போய் ஒர்க் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, சரி அவர் சிரிச்சாரே சரி பரவாயில்ல, முதல்வர் சொல்லிட்டு விடலாம். அவர் கடந்து போகிறார் கண்டுக்காத மாதிரி அந்த வழியை உள்ளடக்கிட்டு எங்க தலைவன் போயிட்டு இருக்காப்ல. போகும் பொழுது இந்த முதல் ரோல யாரு, நம்ம இந்த அமைச்சர் துரைமுருகன் உட்காந்துருக்காரு. அதே ரோல ஒரு நாலஞ்சு சீட்டு தள்ளி உட்காந்துருக்காப்ல யாரு, நம்ம இவர் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அவன் போகும்போது போயா, இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அவன் போகும்போது போயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. வெளியே போகணும் அயோத்தியா ராஸ்கல்களா, வெளியே போகணும் அயோத்தியா ராஸ்கல்களா. இந்த பார், இனிமேல் கிட்ட வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தி கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே ரைட்டா. ஒரு ஆளு ரெண்டும் பாராமல் கெட் அவுட் ரவிங்கிறத அங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ட்விட்டர் உள்ள போனாக ஒட்டுமொத்தமா ட்ரெண்டிங் கெட் அவுட் ரவிங்கிறது எவ்வளவு மனசு புண்படுங்க இந்த மனுஷனுக்கு. ஆளுநர் ரவி தனது உரையில் தமிழ்நாடு திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகளை புறக்கணித்ததாக சொல்ல அதற்கு பின் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ரவி முறையாக படிக்காதது வருந்தத்தக்கது என கூறினார். இந்த நாய் யாரு, இதுக்கே நீ பதில் சொல்ற? மேலும் அரசு தயாரித்து உறுப்பினர்களுக்கு வழங்கிய ஆங்கில உரையும் சபாநாயகர் வாசித்த தமிழ் உரையும் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும், ஆளுநர் ஆற்றிய உரை அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார். தெரிவிக்க விட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். யார் இடத்துல வந்து யார் சீன போடுற செஞ்சிருவன் தெரித்து ஓடி இருக்கிறார் ஆரியன் ரவி. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன உள்ளடா. ஆமா, இனிமேல் ஆளுநர் ரவி அல்ல, அவரு ஆர் என் ரவியும் அல்ல, ஆரியன் ரவி அப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? வாட் இஸ் யுவர் கவர்னர் டியூட்டி? ஒழுங்கா கஞ்சியா குடிச்சமா வீட்டுல இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் ஒன்பத்துக்கு தலைமையில வச்சுக்கிறது, அதே தலையிலேயே வச்சுட்டாங்க. அதனே அந்த உமியோட கல்லூப்பையும் சேர்த்து போடுங்க, அப்பதான் ரத்த கட்ட நல்லா இருக்கும். தமிழ்நாடு அமைச்சர் அமைச்சரவை என்ன நிறைவேற்றி தீர்மானம் கொடுக்கணுமா, அதை படிச்சுட்டு போற ஒரு வழிபோக்கதான். நீ அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா, எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? பெரியவன் இவன் சில்லற பையங்க.
பாத்தீங்களா சில்லறங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கய்யா மை சன் எடா கய்யா ஒரு முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்றால் முதல்வரை நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, தமிழ்நாட்டை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாயை பாரு மாடு மாதிரி மின்னுக்கிருக்கியடா, உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? அப்படின்ற வார்த்தையை கண்டு நீ அறல்ற மிரல்ற சுயமரியாதை என்ற வார்த்தையை கண்டு இந்த பாஜக தங்கி கூட்டம் மிரளுகிறது, அதான் அர்த்தம். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்தை வெளியாட்ட சொல்லிடா, சொல்ல மாட்டேங்க. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் ஆளுநர் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் பாதியிலே வெளியேறுகிறீர்கள் சட்டப்பேரவை விட்டு, அப்படி பிடிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். கலைஞரின் மேற்கோளை காட்டி ஒரு உரை இருக்கிறது, உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன? ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்களின் மீதும் உங்களுக்கு அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆற்றாம தமிழ் தமிழர் என்றால் பிடிக்கவில்லை என்றால் ஆரியன் ரவி அவர்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்க்குடைய வெறிநாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோரா சொரணையா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, கலைஞர், இந்த பெயர்களை படிக்காமல் புறக்கி நிற்கிறார். ஏன், எதற்குன்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், சாவர்கர் பேரை எழுதி வைக்கணுமா தமிழக சட்டப்பேரவை உரையில? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யார் பேரை எழுதி வைக்கணும் சொல்லுங்க. ஜக்கி வாசுதேவ பாராட்டி உரை வாசிப்போமா? என்ன நடந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆளுநர் அவர்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலை, வரலாறு ஏதாவது கிஞ்சித்தாவது உங்களுக்கு தெரியுமா? அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம் எல்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவோம். அப்புறம் மூஞ்சி முகர் எல்லாம் அடிபடும்ல. ஏதோ எங்காலும் ஒத்தையா வந்துட்டானு சொல்லி நீங்க மொத்த பேரும் சேர்ந்து கலாச்சிங்க. அதானே அதிகாரிய பத்து பேசுற பேச்சாது, போடுங்க ரெண்டு. இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஏப்பா அந்த நம்மளும் ஒரு நாலு பேர் உள்ள இருந்தாங்க, அவங்க எங்கப்பா? இது அவங்களே சேர்ந்து தான் கைகூடி சிரிச்சாங்களா? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்க வேலைக்க வேலைக்கட வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா? கவர்னருடைய உரை என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவையெல்லாம் மாநில அரசாங்கம் தயாரித்து கொடுப்பதோ அதை வந்து அவர் படிக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் கவர்னரை தங்களுடைய சித்தாந்தத்தை புகழ் பாடக்கூடிய ஒருவராக இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நினைக்க முடியாது. என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்பு? பிஜேபி காரங்களுக்கு ஒண்ணுனாக்க கருத்துரிமைக்கு குரல் கொடுக்க ரெண்டு முதல் இறங்குவாப்ல. கிளம்பிட்டாப்லயா கார்ல இருக்கா, ஏசி போட்டாப்லயா? இப்ப பதில் சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கா, அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே? தம்பி ஆர் என் ரவி அவர்களுடைய கருத்துரிமை பாதுகாக்க பண்ணும். தம்பி ஆர் என் ரவி அவர்களுடைய இந்த சம்பவம் அப்படிங்கறத உண்மையா கண்டிக்கிறேன். யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு செயல். பிளட் வருது பாத்தியாரா? அப்படியா, வரலையே சார்? இங்க வருதுடா, இங்க வருது. ஒரு வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை நோக்கி யார் வந்தாலும் இது வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்ம அதை பார்க்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் நம்ம அவரை நம்ம வரவேற்று அவருக்கான மரியாதை கொடுத்து நம்ம அதானே தம்பி தமிழோட விருந்தோம்பல், அதானே அதானே தமிழோட விருந்தோம்பல், அதை நம்ம இது பண்ணி நம்ம அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்க வேண்டாம்ல. அது நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, தமிழ்நாடுங்கிறத தாண்டி தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும்னு சொல்லி தமிழ்நாடுங்கிற பேரையே வந்து விமர்சனம் பண்றாருங்கிறத சொல்றீங்களா? ஏய் பேர் என்ன? ஏ கரிகாலா? கரிகாலன் தானே ரூட்ஸ் தமிழா? அவனை கூப்பிடுறான் நானு. படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. தம்பி உனக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கு அவர்கிட்ட, அதை நீ என்கிட்ட தான் திணிக்க பாக்குற. அது ஏய் கரியாளா, டேய் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சரியா? எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து.
உன்னை கூட்டின நானே, உன்னோட கூட்டினாங்கிறேன் இல்ல, உன்ன கூட்டின நானே, என்னோட கூட்டினா வராதாங்கிறேன், நீ வராதாங்கிற, உன்னை கூட்டினா என்னுடைய பிரஸ் மீட் நீ வராத, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா மாமியாரு சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.